கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்கிற தேவன் நமக்கு உண்டு என்ற விசுவாசத்தோடு இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்திய தேசத்திலே பெரும் அளவிலான குடிநீரை கொடுக்கக்கூடிய நதி எது என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம் எல்லாராலும் சொல்ல முடியும், அது கங்கா நதி என்று சொல்லி நமக்கு சொல்ல முடியும். ஏறக்குறைய ஒரு வருஷத்திற்கு 400 மில்லியன் ஜனங்களுக்கு குடிநீரை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நதி எங்கே துவங்கி எங்கே முடிவடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இமாலய மலையில் தொடங்கி வங்கக்கடலில் சென்று அதனோடு கலந்து இது முடிவடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வருஷத்திற்கு 100 மில்லியன் இந்து மார்க்கத்தார்கள் இதை புனித நீர் என்று சொல்லி இந்த அலகாபாத் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு அவர்கள் பாத யாத்திரையாக கடந்து வந்து இதில் அவர்கள் தன்னை ஸ்நானம் பண்ணுகிறது நிமித்தமாக தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள் என்ற விசுவாசத்தோடு அவங்க இப்படிப்பட்ட ஒரு சில சடங்காச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு மனுஷர்களும் அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறாங்க. எனவே சகையு என்ற பெயரினுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பியூர் சுத்தம் என்பது சகையு என்ற பெயரினுடைய பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த சகையு பியூர், அதாவது சுத்தமாக இருந்தானா? ஒருவேளை பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆயக்காரன், ஒரு பணக்கார ஒரு ஆயக்காரன். அவனுடைய குணலட்சணங்களில் பார்க்கும்போது அவன் வரி வசூல் செய்வதிலும் சிலர்களிடத்திலே அவன் அந்த வரிகளை பெற்றுக்கொள்கிற விதத்திலும் அவன் எந்த விதத்திலும் சுத்தமாக இருந்திருக்க முடியாது. அநியாயமாக சிலர்களிடத்திலிருந்து அவன் ஒரு சில வரிகளை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த சகையினுடைய வாழ்க்கையிலும் அவன் சுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவனாக இருந்து அவன் ஆண்டவரிடத்திலே மனம் மாற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சகையினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது, வாரம் வாரம் கோயிலுக்கு போறாரு தேவனை தொழுது கொள்வதற்கு, இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது யூதர்களோடு சேர்ந்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறாரு, நல்ல ஒரு அக்கவுண்டிங் டிகிரி படிச்சிருக்கிறார். ஆனால் இப்படிலாம் பதவி இருந்தும் ஆலயத்திற்கு சென்றும் ஜனக்கூட்டத்தாரோடு சேர்ந்திருந்து என்ன பிரயோஜனத்தை அந்த சகையு பிறர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் அவர் அசுத்தத்தில் இருக்கிறது உணர்ந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், யார் இடத்துல நான் அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன் என்று சொன்னால் நான் நாளத்தினையாக நான் திரும்பி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன நேரத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 19:9 நாம் பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவானவர் உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் வந்து உங்களை பார்க்கும்போது, அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது, நீங்கள் சகியுவைப் போல உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இன்னைக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சகையுனுடைய வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு போகல. சகையு எப்ப தன்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து அவை எல்லாம் அறிக்கையிட்டானோ அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு போனார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைத்தீங்க என்று சொன்னான், இன்றைக்கு ஆண்டவர் வர்ற நேரத்துல உங்களுடைய முழங்காலில் நிமித்தமாக உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை சுகத்தோடு வழிநடத்துகிறவராக இருக்கிறார். மீண்டுமாக வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷம் 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நமக்கு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தல் பரமத்தகப்பனே, இந்த காலை நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, சகையுவை போல எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நீர் வாரும், எங்களுடைய வீடுகளில் பிரசன்னமாக இருந்தாலும் சகையுகை போல ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நாங்கள் மாறி உமக்குள்ளாக நாங்கள் ஜீவிப்பதற்கு இந்த நாளே நீர் எங்களை வழிநடத்தியாலும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம். எங்கள் ஜீவன பரமத்தாவே, அமேன்.